அவர்கள் நம்ம நடராஜன் அவர்கள் அறிமுகமா நடராஜன் அவர்கள் என்ன சாப்பிடுறீங்க? போமாடா. என்ன படம்? அருமையான படம். சொன்னா படத்துக்கு போவானு புரியல. என்ன படம்? அருமையான படம். இந்த வாய்ப்பு நல்ல விட்டேன்னா படம் கிடைக்காது. படத்துக்கு போனேன். அது வேற படம். அது நேத்து சாயங்காலம் தான் ரிலீஸ் ஆச்சு. அப்படி என்ன படம்? இருட்டருக்கு முரட்டு குத்து. உண்மையில அப்படி ஒரு தமிழ் படம் வந்திருக்குமா? அங்க யார்ட்ட பேசிக்கிட்டு அண்ணே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆட்ரு வந்துக்காரே மூஞ்சி ஏன் எப்படி இருக்கிய? நேத்து நம்ம போறத நின்னு போச்சு. வேற ரெண்டு பேரும் நிக்க வச்சிட்டீங்களா நாடகத்தை? நின்னுச்சாத்துல சொல்றாரு. ரெண்டு ரெண்டு வாழைப்பழம் சாப்பிட்டேன். தலகடவா நல்லா இருக்கீங்களா? தம்பி ஒரு ஓ போடுற. ஓ போடு.
குடிக்கவே தெரியலையா? விடுதலை போறோம். ஒன்றரை கிலோ நேத்து வந்த பிள்ளைக்கு நீ போல மூட்டு வீட்டுல இருந்த ஒன்றரை மாதிரி நீ ஆட்டுமா இருக்குல்ல உனக்கு பெருசு பெருசு கிடைக்கலாம் முகரையில என்ன இருக்கு ஏதாவது எடுத்து ஊத்தவாங்க அந்த புள்ள ரெடியா இருக்குடா ஊத்துறதுக்கு
அடிக்கிறது
தேய்ச்சி தேய்ச்சிட்டு போயிட்டா படுக்க வச்சு தேய்ச்சிருப்பாங்க, எல்லா ட்ரெஸ் மட்டும் தனியா தேய்ப்பாங்க, இந்த பிள்ளைய படுக்க வச்சு அப்படியே தேய்ச்சிட்டாங்க, துவைக்கிறது அப்படித்தான் தோப்பாங்க இவ்வளவு இருக்கா. தண்ணிய போட்டா வளர்றதுமா, லைட்டா தண்ணி சாப்பிட்டா தான் வளர்றது, இல்லாட்டி எங்காலும் வளர மாட்டாங்க. குடிக்கிறவன் கிட்டவே கிடையாதுமா, குடிக்கிறவன் என்னைக்குமே கிட்டவே கிடையாது. என்ன விரதம் இருப்பீங்க? என்ன விரதம் நல்லா இருக்கணும்னா இருக்க வேண்டாம், புரிசே நல்லா இருக்கணும்னா நீங்க வாய முடிவிட்டு மௌன விரதம் இருந்தாலே போதும், ஆம்பளை எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருப்பாங்க. வீட்டுல நீங்க மௌன விரதம் இருந்தாலே போதும். இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அருமையான
2020 எதையுமே இல்ல மச்சாட்டு மாட்ட கும்பல அழைச்சு ஏ மாடு சின்ன மாடு பெரிய மாடு எரும மாடு அப்படின்னா மாடு சொன்னா மாட்டுக்கு தானே வைக்க வாத்தா அந்த மாதிரி அவுத்து விட்டாலே அந்த செருப்பை போட்டுக்கிட்டு அது நடக்கிறத பாக்கணுமே கீழ் தந்த செருப்பு போட்டு நான் நடக்கிற நடைய அப்படிங்கிறீங்களா அதனால உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இருக்க வீட்டுக்கு போய் ஒரு வாரத்து மேல உனக்கு தான் தெரியும் அத சொல்லு நீங்க தமிழ்நாட்டு பணத்தை காப்பாத்துறீங்க யாருல உனக்கு தச்சது எந்த டைல தச்சாரு நீ தச்சே வேண்டாம் ஒரு துணிய வாங்கிட்டு வந்து ரெண்டா கிழிச்சு ஒரு ஒட்டு ஒட்டி இப்படி உள்ள இங்க வாப்பா இந்த ஜாக்கெட் என்ன கொடுத்தா எவ்வளவு பேமஸ் நம்ம தச்சிருப்பேன் எங்க ஊருக்கா இருந்தேன் எவ்வளவுக்கும் இறக்கி இது ஒருவக்கம் ஏத்தி இருக்கிற உறுப்புகள்ல பெரிய இல்ல எப்படி கண்ணு சொல்லிருக்கு நான் தான் பெரிய ஆளு எப்படி வாய் சொல்லிருக்கு நான் தான் பெரிய ஆளு நம்ம ஆள் சொல்லிருக்கேன் நான் தான்டா பெரிய ஆளு மூணு பேருக்குமே போட்டி வந்துருச்சு ரெண்டு நாளைக்கு பேசாம இருப்போம் யாரால அதிக பிரச்சனை வருதோ அவன் தான் பெரிய ஆளு கண்ணு ரெண்டு நாள் பாக்கல எந்த பிரச்சனையும் இல்ல வாய் ரெண்டு நாள் பேசல எந்த பிரச்சனையும் இல்ல இது ஒரே ஒரு நாள் தான் அடைச்சிருக்கும் போல இருக்கு இங்கிட்டு போக வேண்டிய காத்துல வாய் வழியா புரட்டு புரட்டுன்னு ஏப்பமாய போயிருக்கும் போல இருக்கு அப்பதான் வாய் சொல்லிச்சான் எல்லாரும் பண்ணி திறந்து சொல்லடா இங்கிட்டு போக வேண்டிய காத்துல வாய் வழி ஐயா அப்பமா போயிட்டு இருக்கு நாடு தொலைகிறா வாய் அடுத்த கொஞ்ச நேரத்தை கண்ணு சொல்லிருக்கேன் என் மொழி திரும்பி வெளியில வந்துடும் போல இருக்கடா சாமி நல்லா இருப்படா நீ போய் திறந்து வரடா இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் பெரியாள் கிடையாது புது புது மாடல் அப்படியா 2025 கால புது மாடல் 2025 கால என்ன குண்டி பக்கம் பறந்து கிழிஞ்சு வச்சு வர்றாரு கிழிஞ்சது என்னதான் வந்துருது 200 ரூபா விட்டு வாங்கினா என்ன உண்மையான வியாபாரத்தை சொல்லு
நீ ஒரு நாள் தான் கரெக்டாக வர பார்க்குற. கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன் காலையில, மத்தியானம் ஊரோட வந்துட்டாங்க. எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறுகிறது. புள்ளி வைக்க மாட்டேன். எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும். அடுத்தபடியாக என்ன நடந்துச்சு, அவன் சித்தப்பன் பெரியப்பன் ஊர்ல கீழே மணக்குடி மேல மணக்குடின்னு வரும். ஒரு இடத்துல கூட மாங்குற எழுத்து நான் போடவே இல்லை. கீழே மணக்குடிங்கிற இடத்துல மாவு போடாம விட்டா என்ன வரும், சின்ன சாமி மேல நக்கடி, பெரிய சாமி கீழே நக்கடி, தண்டு நக்கடி, தலைக்கு நக்கடின்னு போயிருச்சு. அடிக்காம விட்டாங்க எனக்கு. அவனுக்கு கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை, சனி என்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரவும் நினைக்க சொல்லுங்க. சனி என்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரவும் நினைச்சிட்டேன். மாப்பிள்ள பேரு கண்ணு குமரன். முத்துக்குமார் டாடா ஏசி அவர்கள் டான்ஸ் பிரகதிசி அவர்களை டாடா ஏசியில ஏற்க போவதாக கூறிக்கொண்டு சமையல் மேஸ்திரி கே ஆர் பழனியை பணம் இங்கே எனக்காக 50 ரூபாய் அன்பளிப்பு கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. பிரகதீஸ்வரி அவர்களுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். காலையில் அவர் டாடா ஏசியில் ஏறி போக மாதிரி உன்னை அன்புடன் கெடுக்கொள்கிறேன். உன்னை கொண்டு வந்து புதுக்கோட்டையில் என்னை டோர் டெலிவரி பண்ணி அடுத்தபடி
அதிகப்படியாக சுக்குமல்லி காப்பி வைத்த அன்பு சகோதரர் அவர்கள் நாடு அமைப்பாளர்கள் இருவருக்குமே தலா 10-10 20,000 பதிப்பாளர்கள் ரொம்ப கூட அவரை வியாபாரத்துக்கு அதான பண்ண முடியும் அவர் தான் பண்ண முடியும் அவர் 20 ரூபாய்க்கு தான் பண்ண முடியும் ஆமா பாட்டு அவரை சொல்லிட்டு வெளியில போய் நிக்காத பச்சை பிள்ளைகள் பயப்பட போகுது தம்பிராஜ வேகம் திருச்சி பூச்சனிக்காய் சுத்தி வைப்பாங்க புது வீடு கட்டினதுக்கு அப்புறம் பூச்சனிக்காய் வெள்ளை அடிச்சு இங்க இங்க புரியலாம் போட்டு அதை முடிஞ்சு சாமியை கும்பிட்டு முடிச்சிருவோம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் கொஞ்ச நேரத்துல திருச்சி பூச்சனிக்காய் மாப்பிள்ள வந்து உட்காருங்க மாப்பிள்ள மாப்பிள்ள சரியா சங்கத்துல போடுவோம் கரகாட்டம்
மாதிரி பிள்ளைதே நமக்கு தேவை. நிக்கிது அப்படியே மன்மதம் அன்பளம் அவர்கள் சார்பாக ரூபாய் 58 அன்பன் பழைய பெருமை சேர்த்துள்ளார்கள். நன்றி நன்றி அந்த வணக்கம் அன்பன் பழைய பெருமை சேர்த்த மன்மதன் அம்பளம் பூசணிக்காய் உள்ளது திருச்சி பூசணிக்காய் காதல் வந்துருச்சு கல்யாணம் வந்துருச்சு உனக்கு நான் காதல் பண்ண போறேன் எப்படி எப்படி காதல் தெரியுமா எப்படி எனக்கு காதல் என்னன்னு தெரியாது முதல்ல அப்படித்தான் பயமா இருக்கு எனக்கு உண்மையிலே என்னன்னு தெரியாது அது இல்ல காதல் எப்படிப்பட்ட காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்றேன் கேளு ஒருவேளை நான் உன்னை எல்லாம் சுத்தனமா காதல் பண்றேன் விட்டுட்டு போயிருவேன்னு கேக்குறியா சொல்ல முடியாது லூசு விட்டுட்டு போனாலும் போயிடும் Thank you.
சிவாஜி கணேசா காதல் அவ்வளவு கொஞ்ச நேரத்தில் எம்ஜிஆர் காதல் இன்பமே அவர் இடுப்புல கை வைக்க மாட்டார், முதல்ல தோல்லதான் போட்டு பிணைவார் பாத்துக்க. இங்க இங்கிட்டு ஒரு பக்கம் பிரிக்கிட்டு பாரு, அவர் முதல்ல ஒரு பக்கம் பிரிக்க போயிட்டு இருக்கீங்க வாவே இன்பமே. கமலஹாசன் ஐயாவுக்கும் ஒரு காதல் என்ன சத்தம் இந்த பாட்டுல கதாநாயகன் எடுத்துருவாரு. காளிதாசன் வணக்கம், ஒரு முக்கியமான விஷயம், மாசமா இருக்கவங்க, சின்ன குழந்தைங்க, கொஞ்சம் பயந்த சுவாத்துல இருக்கவங்க யாரும் பார்த்து பயந்துராதீங்க. முத்துக்கு முத்தா சொத்துக்கு சொத்தாக என்ன பாடலே மாப்பிள்ள பாடுவாப்ல பச்சா பாடுவாரு மாப்பிள்ளை காளிதாஸ் அவர்கள் விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நன்றி நன்றி வணக்கம் மாமா மாமா வாங்க மாமா.